ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ஸ்பெஷலாக தீபம் இந்த தீபம் போட்டிருக்கேன். அதில் குட்டி தீபம் தான் நம்மளுக்கு இப்போ நிறைய போட்டிருக்கோம். இதில் வந்து பெரிய தீபத்தை எப்போ தீபம் வந்து இந்த மாதிரி போடுவேன் இல்லையா. தீபம் வந்து இப்படி சைடில் அப்படியே ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இப்படி பார்த்தா தெரியுற மாதிரி போடுவேன். இந்த தடவை வந்து இப்படியே போடலாம் அப்படிங்கிறதுனால் இப்படி போட்டேன்னா அது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நாலு பக்கம் உங்களுக்கு ஒரே மாதிரி இப்போ இங்கே நாலு பாசி தொடங்கிட்டேன். இந்த நாலு பாசி தொடங்கிட்டோன்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஒரே மாதிரி தான் வரும். ஆறு இதுவும் ஒரே மாதிரி வரதுனால ஈஸியாக இருக்கும். இதில் வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு சுற்றும் போது ஃபஸ்ட்டு இந்த இதில் இந்த லைன் வரும், அடுத்ததில் இந்த லைன் வரும். இதில் ஆறு பாசியா, இதில் நாலு பாசியா, அப்புறம் இதில் இந்த இதில் பார்க்கும்போது இங்கே ஒரு பாசி, அப்புறம் இந்த இது இந்த பாசி இது வரும். இதில் வந்து இந்த முதல் லைனில் இந்த இது வரும். இப்போ இந்த ரவுண்டில் முதல் ரவுண்டில் மாற்றி மாற்றி வரும்போது இப்போ ரொம்ப பிரித்து பிரித்து போட வேண்டியதாக போச்சு. ரொம்ப கஷ்டம். இந்த சங்கு போடும்போது எப்படி கன்ஃபியூஸ் ஆகுமோ அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். எப்படியான போட்டு எடுத்தாச்சு. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ரெண்டும் பக்கம் பக்கமாக ஒரே கலராக போச்சு. அலங்காரம் பத்தாச்சு விளக்குக்கு.
கொஞ்சம் சின்ன டிசைனுக்கு அழகாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப சின்னதாக தெரியுது. தனியே போட்ட ஏதோ மட்டு மாதிரி இருக்கும், இதுக்காக போட்ட மாதிரியே இருக்கும். கடைசியாக தீபம் வச்சமா பார்த்தீங்களா, இந்த பாசிக்கும் இந்த ஒயிட் கலரு இந்த கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ போகிறது முதல்ல வாங்கினா சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு தடவை வாங்கும்போதும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது உங்களுக்கு பாசி. அதனாலே நம்ம போகும்போது கிடைக்கிறத வாங்கிட்டு வர வேண்டியதான். அதனால் எந்த கடையும் நம்ம சொல்கிறோக்கே இல்லை. இதுக்கு நாங்கள் போனாவே நாலஞ்சு கடை இருக்குது. நம்ம எங்களுக்கு இன்னும் சரியாக தெரியல, நான் ஒரு தடவை தான் போயிருக்கேன், அவர் தான் போய் வாங்கிட்டு வருவார். தெய்வங்கள் வரிசை நல்லா இருக்கிறது போட்டாச்சு. அனைக்கு அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி வீட்டில் வீசுகிற மாதிரி உங்கள் வாழ்வில் நலமும் உடல் நலமும் பொருள் வளமும் எல்லாம் பெற்று எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவனை வேண்டிட்டு விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பை பை சொல்லிக்கிறேன். கோர்த்ததை ஆர்வமுடன் பார்த்தமைக்கு நன்றி.